ஹாய், நமஸ்காரம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் இப்போது நம்மளை பற்றி தான் பேச போகிறேன். என்ன அப்படின்னா, எப்போவுமே பெண்ணினோட பெருமை வந்து ரொம்ப மகத்தானது. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். நாம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது, எப்போவுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற பேர் வழியில் வம்பலை மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது இல்லையா, அது நம்மளை நம்பியே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணணும். ஆனால் நமக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக பேசுங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசாதீங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே சாஃப்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக ரிலேஷன்ஸ்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நான் ரொம்ப ஏமாந்து போயிருக்கேன் என்னோடய ரிலேஷன்ஸ்கிட்ட, அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் வந்து நம்மளோட குடும்பத்துலேயும் நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் உயர்த்துவதாக தான் இருக்கணும், ரொம்ப தாழ்த்துவதாக இருக்கக்கூடாது. அதையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி யார்கிட்டையுமே ரொம்ப அளவோடு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலேயே வந்து வேலைகளை செய்யக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, கோபம் வந்து எப்பவுமே கோவப்படாதீங்க. கோபம் தான் வந்து எல்லாத்துக்கும் தாய் தந்தை அப்படின்னு சொல்வாங்க. கோபம் தான் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டெய்லி பூஜை பண்ணுறோம், டெய்லி ஸ்லோகம் சொல்கிறோம், ஒரு நல்ல நாட்களில் வந்து நம்ம விரதம் இருக்கும். இந்த மாதிரி விரதம் இருந்து அந்த சக்தி வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ரொம்ப கோவப்பட்டால் அது வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்க மேலே கோவப்பட்டு நம்மளையே நாம் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். இது வந்து பாவத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி காலத்தில் வந்து நம்மளை துன்பத்தில் ஆழ்த்தும் அப்படின்றாங்க. நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏஜ் ஆக ஆக நாம் எப்படி இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இதில் என்னோடய வாழ்க்கையில் செகண்ட் ஹாஃபில் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சொல்லவே முடியாது. செகண்ட் ஹாஃபில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதே மாதிரி பொய் பேச வேண்டாம். ஏன்னா நம்மளை பார்த்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பொய் பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு துன்பம் தர எந்த செயலையும் செய்யக்கூடாது. அடுத்தவங்களை வந்து நம்மளோட சொல்லாலையும் செயலாலையும் துன்புறுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒரு நாலு பேர் பேசுவாங்க இல்லையா, பேசும்போது அடுத்தவங்களை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வேண்டவே வேண்டாம். ஏன்னா அது ஒரு நாள் உங்களையும் அதை அவங்கள கெடுத்து விட்டுருவாங்க. அடுத்தவங்களோட வந்து எப்போவுமே விரோதிச்சுக்காதீங்க. நம்மளுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஒதுங்கி நிற்கிறது தான் ரொம்ப சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்போவுமே ஒருத்தவங்க நம்ம என்ன பண்ணாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் அவாய்ட் பண்ணுங்கள். இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்போவுமே பேசிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்மளோட சக்தியை வந்து நாம் வந்து லாஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கனத்தை வந்து ரொம்ப கடைபிடிக்கணும். தேவையானதை மட்டுமே வாங்கணும். ரொம்ப வீண் செலவு பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. எது நமக்கு மீறி ஒரு நம்மளால் முடியாது அப்படின்றது நமக்கு தோன்றுதோ, ஆடம்பரமாக தோணுதோ, அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிக்கனம் வந்து நம்மளோட பண தேவையை குறைக்கும். அதே மாதிரி வந்து சேமிக்கிற பழக்கத்தையும் உண்டாக்கும். பின்னாடி நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து நம்ம எதிர்காலத்தை பற்றிய பயத்தை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நான் இந்த விஷயத்தில் சொல்லியே ஆகணும். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும் என்னுடைய சாரி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 150 தான். 150 ரூபாய்க்கு மேலே நான் புடவை வாங்கினதே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு 300 ரூபாய், அதுக்கப்புறமா ஒரு 500 ரூபாய்க்கு. இப்போ கடவுள் புண்ணியத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்கிறேன். இருந்தாலுமே நான் ரொம்ப வந்து செலவு பண்ண மாட்டேன். இந்த சிக்கனமாக இருந்ததுனால தான் என்னோடய ஃபேமிலி இப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்வேன். அதே மாதிரி வந்து நம்மளோட குடும்பத்தோட எதிர்காலம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. எப்போவுமே எதுலேயுமே நிதானம் வேணும், அடக்கம் வேணும், பொறுமை வேணும், மன அமைதி கண்டிப்பாக வேணும். அதை விட முக்கியம், எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற பக்குவம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் வந்து மனைவி இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் வந்து கணவருக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைவாக இருக்கும். அதே மாதிரி அதை விட ஒரு குழந்தைக்கு வந்து தாய் இருந்தால் மட்டுமே தான் வந்து அதுக்கு நிறைவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எப்போவுமே பெண்ணினோட பெருமை வந்து ரொம்ப மகத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.